ஹாய் யூ வாஸ் வெல்கம் டு ஸ்ரீ எனர்ஜி கார்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மூட்டு வலி குதிங்கால் வலி முடக்குவாதம் அனைத்து ஜாயின் பெயின்களுக்கும் ஏற்ற ஹோம் மேட் ரெமிடி தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல சின்ன ஜாயின்ஸ் முதல் பெரிய ஜாயின்ஸ் வரை எதுவாக இருந்தாலும் நல்லா இருந்தால் மட்டுமே நம்மளால ஃப்ரீயாக நடமாட முடியும் மூட்டுகளில் ஏற்படும் வாதம் வாயு ஆகியவற்றை சித்தர்கள் கீழ்வாயு கீழ்வாதம் என்று தெளிவாக சொல்லியிருக்காங்க ஜாயின் பெயின்ஸ் இருக்கிற நோயாளிகள் முதல்ல வீக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு காலில் பிடிப்பு இருக்கும் காலில் பிடிப்பு இருக்கிறனால ஃப்ரீயாக அவங்களால நடக்க முடியாது கால்களை நீட்டி மடக்க முடியாதவங்களால அடுத்து அதிகப்படியான வலி இருக்கவங்களுக்கு இந்த நாலு பிரச்சனையோடு தான் இந்த நோயாளிகள் இருப்பாங்க இதுவே வயதானவர்களுக்கு வருவது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியோ ஆத்ரட்டிஸ் அதுக்கப்புறம் முடக்குவாதம் முடக்குவாதம் வந்து ரொமட்டாய்டு ஆத்திரட்டிஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து இன்னும் மருந்தை கண்டுபிடிக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் சித்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருள் இருக்கும்போது இந்த நோய் வந்து தாக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குன்னு முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க குதிங்கால் வாதம் பார்த்திங்கன்னா உடம்புல யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் உருவாகுதுன்னு சித்தர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா தோல் நோய் மூலமாகவும் ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுரியாட்ரிக் ஆத்ரட்டிஸ் இதுக்கு சித்த மருத்துவத்தில் கீழ்வாயு சூரணம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது இது சித்த மருத்துவ கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும் அது கிடைக்கலனா அதுக்கு நாலு வகையான சூரணங்கள் தான் தேவை வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அமுக்கரா சூரணம் பரங்கிப்பட்டை சூரணம் நன்னாரி சூரணம் சித்திரத்தை சூரணம் இந்த நாலு பொடையிலையும் நம்ம ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூரணத்துலேயும் நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த மருந்து உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மருந்து எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை உணவுக்கு பின் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்குவாங்க இதுதான் அது சரியான அளவு இது வந்து சூடான தண்ணி அல்லது சூடான பால் அல்லது தேன் கலந்து சாப்பிட்டு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டா மட்டுமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நமக்கு நோயிலேருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ